தமிழ்நாடு அரசு ஊராட்சி வந்திருக்க அலுவலக உதவியாளருக்கான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன தகுதி இருக்கணும் எவ்வளோ சம்பளம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு ரெண்டு இருபது இருபத்தி மூணுக்கு அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துக்கு வந்து இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸோ கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த ஜாப்பை பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அதாவது இனசுழ்ச்சி முறையில் தான் இந்த ஜாப்பை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அந்த ரெண்டு கேஸ்டில் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணபதார் இவ்வட்டாரத்துள் வசிப்பவராக இருக்கணும் அதாவது திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன தொகுதிகளாக இருக்கணும் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கீங்க அதாவது மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸாக இருக்கீங்க எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்ச வயசு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமா முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கணும் ஸோ கல்வி தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன விண்ணப்பத்தார் கல்வி தொகுதி இருப்பிடம் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று ஆகியவை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அதை அட்டச் பண்ணி நீங்கள் வந்து அது அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ பத்து மூணு இருபது இருபத்தி மூணு தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதையும் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுபாலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ பத்து மூணு இருபது இருபத்தி மூணு அன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா கொரியரில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ செலக்டட் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கால் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் சில உங்களை வந்து இன்டர்வியூ மூலமாக மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான ஃபீஸோ எதுவும் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூவில் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து கம் எதனா எனி ப்ரிஃபரன்ஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண் பண்ணால் போதும் ஸோ இதுக்கான அப்ளிகேஷனும் ஸோ நான் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வியூ பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட்டோ சைஸ் வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும் விண்ணப்பத்தாரோடைய பெயர் உங்களுடைய பாலின மானாய் பெண்ணா அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க தந்தை அண்ட் கணவர் பெயர் பெர்மனட் அட்ரஸ் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமாக டிக் பண்ண இது இருக்கும் விண்ணப்பத்தார் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குள் உள்ளவரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதை கண்டிப்பாக ஆம் அப்படின்றதான் டிக் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸோ வேக்கன்சி வந்து ரொம்ப இல்லை ஸோ கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அந்த வேக்கன்சி அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த டீடைல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்டு மொபைல் நம்பர் கைபேசி அதுக்காக மெயில் ஐடி ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துக்கோங்க ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேஸ்ட் எம்பிசி எஸ்சி அருந்ததியர் எஸ்சி ஸோ இந்த மூணு கேஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதேமாதிரி உங்களுடைய கல்வி தகுதி என்ன ஸோ உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஸோ அதையும் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதம் என்ன இந்துவா முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்றதையும் டிக் பண்ணால் போதும் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமனோட்டை டிக் செய்யவும் அப்படின்றக்கும் ஸோ இதில் கேட்டிருக்க சர்ட்டிஃபிகேட் எல்லாமே உங்ககிட்ட கிட்ட அப்படின்னா ஸோ என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்றது டிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த சிக்னேச்சரை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் ப கொரியர்லேயோ போஸ்ட்லேயோ நீங்கள் கொடுத்துக்கலாம்